ஹாய் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் வழக்கம் பல்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரைட்டா ஜாதி மத சண்டை கூடாது அதுதான் தீண்டாமை ஓகேவா உலகத்தில் உள்ள எல்லோருமே ஆமாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவர் திருமலர் சொல்கிறாரு ரைட்டா அதனால சி நம்ம ஏதோ முத முதல் முதல் ஒரு ஆண் பெண் இருப்பாங்க அவர்கள் உருவாக்கியவர்கள் தான் நாம புரியுத உலகம் பூரா வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இருக்க முடியும் அதுலேயே தமிழ் விளையாடம் போது அது வேண்டாம் அந்த ஆய்வு தேவையில்லை ஜான் பாஸ்கோ வந்து ஒரு ஆமாம் அந்த மூக்கு ஈக்கு கண்ணுக்கு அது ஆய்வு பண்ணுற டாக்டர் கிடையாது மைண்ட் இனம் மனம் அது இல்லை எங்கே இருக்குன்னு தெரியாது உருவம் இல்லாதது மனம் உருவத்தை உன்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும் மனம் இருக்குல்ல உள்ளம் மைண்ட் அது ஃபோட்டோ எடுக்க முடியுமா நோ அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது பட் ஐம் ஸ்கேனர் ஆஃப் மைண்ட் நான் மனதை ஸ்கேன் பண்ணி செய்வேன் தாத்தாவுக்கு முன்னால் ஒருத்தவங்க வந்து நின்றுட்டாங்க அவங்க மூக்கு கண்ணுக்குன்னு எல்லாம் வந்து அந்த ரீடிங் லிப் ரீடிங் இந்த ரீடிங் அந்த ரீடிங்னுமா ஜோஷியக்காரன் செருப்பா அடிப்பேன் ஜோஷியக்காரலாம் வந்து எடுத்து சொல்லாக்க நானும் ஒரு ஒரு பாட்டை உடனே அவங்க மனதை ஸ்கேன் பண்ணிவிடுவேன் தட்ஸ் ஜான் பாஸ்கோ சரி அதை விட்டுருவேன் நமக்கு தேவை என்ன தெரியுமோ இன்னைக்கு உலகம் பூரா ஆங்கிலம் வந்து ஓங்கி இருக்கிறது அது அறிவும் இல்லை நாலேஜ் இல்லை எந்த மொழியுமே உலகத்தில் அறிவும் இல்லை கல்வியும் அனுபவமும் கல்வியும் அனுபவமும் தான் அறிவு அதை வைத்துக்கொண்டு உன்னை உன் குடும்பத்தை உன் மக்களை உன் நாட்டை உன் தேசத்தை உன் உலகத்தை இயற்கையை நீ ஒழுங்காக வழி நடத்தி செல்ல வேண்டும் ஓகேவா தேங்க்யூ அப்படியே போகலாம் கிளாஸில் போயிடலாமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நான் ஏற்கனவே ரெண்டு சாப்டர் போட்டுட்டேன் இது மூணாவது சாப்டர் இந்த சாப்டரில் ஒரு பதிமூணு ஸ்பாட் இருக்கு இந்த ஸ்பாட்ல ஒரு டிரைவர் இருக்கிறாரு ஒரு கேரக்டர் ராதிகான்ற ஒரு கேரக்டர் இருக்குது திஸ் இஸ் ஆக்சுவலி டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எப்படி ஆங்கிலத்தில் உரையாட வேண்டும் என்பது பற்றிய ஒரு தான் அப்படி போகலாமா கம்ப் ஆ சரியா ஆட்டோ மற்றும் டாக்ஸியில் பயணம் செய்யும்போது டிரைவர் மற்றும் பயணிகளிடையே நிகழும் ஆங்கில உரையாடல் ஓகேவா ஸ்பாட் ஒன்று யாருன்னா டிரைவர் ராதிகா ரெண்டு கேரக்டர் தான் இதில் இருக்காங்க ஸ்பாட் ஒன்று கொஞ்சம் பார்த்துங்க நான் இது ஃபோட்டோ எடுத்தவங்க போடுறேன் ஓகேவா அப்போ டிரைவர் கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு ராதிகா அப்படின்ற ஒரு பேசஞ்சர்கிட்ட கேட்குறாரு இவங்க தான் நிறைய ஸ்பாட்டில் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க நிறைய ஸ்பாட்டில் வேறு வேறு ஸ்பாட் வேறு இந்த ஸ்பாட்டு வேறு இன்னொரு ஸ்பாட் இன்னொரு ஸ்பாட் இன்னொரு ஸ்பாட் அப்படியே போ போய்ட்டே இருக்கோம் அப்படியே வாங்க உள்ளே போகலாம் லைடா டிரைவர் டிரைவர் யார்கிட்ட கேட்குறாரு ராதிகா ராதிகா ம் ஆமாம் வே டு யூ மேடம் அப்படி கேட்குறாரு டிரைவர் யார்கிட்ட கேட்குறாரு பேசஞ்சர் அதாவது ராதிகா கிட்ட கேட்குறாரு வே டு யூ வே டு கோ மேடம் வே டு கோ மேடம் அப்படி கேட்குறாரு அதுக்கு வந்து ராதிகா அதை என்ன சொல்கிறாங்க உல்லாஸ் நகர் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க உல்லாஸ் நகர் ப்ளீஸ் உல்லாஸ் நகர் இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சந்தையில் கிடச்சிது இப்போது வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புஸ்தகம் போட தோணுது பட் எனிவே நமக்கு தேவை இங்கிலீஷ் அது வருஷம் இல்லை எந்த வருஷமா இருந்தால் நமக்கு என்ன இங்கிலீஷ்க்கு இன்னும் வயசு ஆகலையா அதே தானே அதே இங்கிலீஷ் தானே ரைட் அதுதானே அதில் தான் பேச போகிறீங்க வயசில் என்ன கிடக்குது வயசில் அதை விட்டுடுங்க ஸோ அந்த பேசஞ்சர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க உல்லாஸ் நகர் ப்ளீஸ் அப்படி சொன்னாங்க ஓகேவா உல்லாஸ் நகர் போகணும் அப்படி சொன்னாங்க டிரைவர் அதுக்கு வந்து கேட்குறாரு என்னன்னு கேட்குறாரு வேர் இஸ் இன் உல்லாஸ் நகர் உல்லாஸ் நகரில் எங்கே போகணும் அப்படி கேட்குறாரு வேர் இஸ் இன் உல்லாஸ் நகர் அப்படி கேட்குறாரு உல்லாஸ் நகரில் எங்கே போகணும் அப்படி கேட்குறாரு நிறைய பேருக்கு பாவம் தெரியாது பாசஞ்சர்ஸ்க்கு எதுவுமே உங்களுக்கு அது ஆமாம் திருப்பி திருப்பி அவங்க பத்து சுற்று டிரைவர் சுற்று போட்டால் கூட ஆ ஓகே அப்படி போன கர்மாந்தரங்க அதுங்க அப்படிதான் இருந்துங்க அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது சரியா அப்போது உல்லாஸ் நகர் வேர் இஸ் என் உல்லாஸ் நகர் அப்படின்னு கேட்குறேன் உல்லாஸ் நகரில் எங்கே இந்த கருமாந்தரத்துக்கு வீட்டுக்குள்ளேயே என்னென்ன எது எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது இது உல்லாஸ் நகரில் என்னத்திலே கிழிக்க போகுது ஸோ ரைட் அப்படியா அப்போ அவர் என்ன கேட்டார் டிரைவர் என்ன கேட்டார் வேர்இஸ் இன் உல்லாஸ் நகர் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு டிரைவர் கேட்டார் அதுக்கு ராதுகா வந்து த சிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லிடுச்சு நல்ல வேலைப்பா பா சொல்லிடுச்சு த சிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லிடுச்சு ம் ஆமாம் சிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லிடுச்சு ரைட்டா டிரைவர் வந்து இன் கட்டுமா சரி வாங்க உள்ள வாங்க ஆட்டோவில் முன்னால் நடுக்கிற விஷயம் ஆட்டோவில் இப்படி தானே பேசுவாங்க இல்லை அதுதானே உண்மை ரைட்டா சரி ஓகே ம் நல்ல நிறைய விஷயம் நல்ல நல்ல விஷயம்லாம் இருக்குது அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும் ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி கோ இன் ஆட்டோஸ் டாக்ஸிஸ் ரைட்டா இல்லையா அதுதான் ஓகே கட் இன் மேடம் அப்படி சொன்னான் யார் ட்ரைவர் யார் மேடம் அப்படி சொன்னான் யார் ட்ரைவர் யாருக்கிட்ட ராதிகா தான் இப்போது ஸ்பாட் டூ இது வேறு இடம் ஓகேவா இது வேற இடம் அது முடிஞ்சிச்சு இப்போ இது வேறு அப்போது ராதிகா தான் தொடங்குறா டிரைவர் ம் பார்க்கும் ப்ளீஸ் அப்படின்றான் யாரோ ஒருத்தி ஏதோ ஒரு ஸ்பாட்டு அந்த இடத்துல மாதிரி ஒருத்தி வந்து பார்க்குறான் ஒரு ஆட்டோ நிற்குது அந்த ஆட்டோ ஆட்டோ ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று அங்கே டிரைவர் டி கோடம் பார்க்கும் ப்ளீஸ் அப்படின்றான் டிரைவர் டி கோடம் பார்க்கும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறான் டிரைவர் கோடம் பார்க்க போகணும் அப்படி கேட்குறான் அதுக்கு டிரைவர் வந்து அப்டர்து ரயில்வே கிராஸ் அப்படி கேட்கலாம் ஒரு என்ன மாடம் ரயில்வே கிராஸ் முன்னாடியா இல்லை ரயில்வே ரயில்வே கிராஸுக்கு அப்பாலையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஆஃப்டர் தர் ரயில்வே கிராஸ் அப்படி கேட்கலாம் ஆமாம் ரயில்வே கிராஸுக்கு அந்த பக்கமா அப்படி கேட்டான் அதுக்கு வந்து ராதுகா வந்து நோ அப்படின்ட்டா நோ சைட் நான் வந்து கேட்டா அதெல்லாம் அங்கேலாம் போடணும்னா தேட்டர் அங்காண்ட்டே எங்காண்டே காட்டினால அப்படின்னு சும்மா கம்மா காமடியே காமெடினா அவன் காமெடி போயிடுவான் ரைட்டா அதுக்கு வந்து ராதிகாந்த் சொல்கிறேன் நோ பிஃபோ நீர் த லிபர்ட்டி தியேட்டர் அப்படின்ட்டுட்டா நோ பிஃபோ த லிபர்ட்டி தியேட்டர் லிபர்ட்டி தேட்டர் யாருக்காவது தெரியுமா எங்கேயா இருக்குது தாத்தா சின்ன வயசில் அங்கே படம் பார்த்துருக்கேன் ஆமாம் தாத்தா சின்ன வயசில் தட் மீன்ஸ் அப்போது ஒரு பதினாறு பதினேழு வயசில் இப்போ அறுபத்தோரு வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசில் லிபர்ட்டி தேட்டரில் நான் சினிமா படம்லாம் பார்த்துருக்கேன் அங்கே அதான் அங்கே இருந்திருக்கேன் நான் ஒரு மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் அந்த பக்கம் கோடம்பாக்கம் சாலிபுராமம் சாய் நகர் முருகம்பாக்கம் உடைப்பயணி அந்த மாதிரி ஏரியாக்களில் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் வாழ்ந்துருக்கேன் ரைட்டா சரி அதனால தான் ரொம்ப நிறைய ஏரியாக்கள் எனக்கு தெரியும் ஓகேவா நோ நோ பிஃபோர் நியர் த லிபர்ட்டி தியேட்டர் அப்படி சொல்லிடுச்சு என்னென்ன நோ பிஃபோர் நியர் த லிபர்ட்டி தியேட்டர் அப்படி சொல்லிடுச்சு இல்லை முன்னாடியே இல்லை ஆமாம் லிபர்ட்டி தேட்டரே பக்கத்தில் அப்படி சொல்லிடுச்சு அப்போ ட்ரைவர் உடனே கட் இன் ப்ளீஸ் அப்படின்ட்டான் கட் இன் இன் ப்ளீஸ் வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க கம் போலாம் அந்த மாதிரி ஓகே கட் இன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ ஸ்பார்ட் த்ரீ ஓகேவா ஆமாம் இப்போ ஸ்பார்ட் த்ரீ ஸ்டார்டிங் யார் ராதிகா தான் டிரைவர்கிட்ட கேட்க போகிறா என்னது ட்ராவ கோது வே ம் திஸ் இஸ் அ ஷார்ட் கட் அப்படின்றான் டிரைவர் கோ திஸ் வே திஸ் இஸ் அ ஷார்ட் அப்படி சொல்கிறான் அதுக்கு டிரைவர் இப்படியே போங்க இதுதான் ஷார்ட்கட் அப்படி சொல்கிறான் டிரைவர் வந்ததுக்கு சரி மேடம் வி கான் டு டேக் திஸ் வே அப்படின்றான் சரி மேடம் வி கான்ட் டேக் திஸ் வே அப்படின்றான் ஏன் சொல்கிறான் அப்படி ஆ சரி மேடம் வி கேன் வி கான் டு டேக் திஸ் வே அப்படின்றான் ஆமாம் சரி மேடம் இப்படி போகக்கூடாது அப்படின்றான் அதுக்கு ஆமாம் ராதிகா என்ன எதுக்குடா உள்ள சு சுற்றி துட்டு புடுங்களான்னு பார்க்குறியா மீட்டு சூடு வச்சுருக்கியாடா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா அதில் ஆமாம் அது கேட்குறாங்க வை ஏன் அப்படின்றா அதுக்கு வந்து டிரைவர் சொல்கிறான் திஸ் இஸ் அ ஒன் வே அப்படின்றான் திஸ் இஸ் அ ஒன் வே போனால் போலீஸ்கார் பிடிச்சிப்பார் திஸ் இஸ் அ ஒன் வே அப்படின்றார் அப்படின்னு சொல்கிறான் டிரைவர் திஸ் இஸ் அ ஒன் வே அப்படி சொல்கிறான் டிரைவர் இது ஒன் வேங்க அப்படி சொல்கிறான் ராதுகா ஓ ஆசி அப்படியா ஓ ஆசி ஆஹா ரைட்டு சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி ஓகேவா ஓ ஆசி அப்படியா அப்படி சொல் இப்போ இப்போ ஸ்பாட் ஃபோர் ஓகே ம் ராதிகா தான் தொடங்குகிறான் ம் டிரைவர் ஸ்டாப் த ஆட்டோ ப்ளீஸ் அப்படின்றான் என்ன சொல்கிறேன் டிரைவர் ஸ்டாப் த ஆட்டோ ப்ளீஸ் அப்படி சொல்கிறா ஆமாம் ராதிகா டிரைவர் ஆட்டோவை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படி சொல்கிறான் அதுக்கு டிரைவர் எஸ் ஓகே யா மேம் ரைட் மேம் எப்படி வேணும் சொல்லலாம்ல ரைட் சரிங்க அப்படி சொல்லுவான் அப்படி எதுக்க அப்படின்னு வாங்க சொல்லிவிட்டு அதனால் டிரைவர் வந்து யஸ் சரி ஓகே அப்படி சொல்லிட்டான் அதுக்கு ராதிகா வந்து விட மூமெண்ட் ஐல் பி ரைட் பேக் அப்படின்றான் ராதிகா என்ன சொல்கிறான் வெயிட் மூமெண்ட் ஐ இல் பி ரைட் பேக் அப்படின்னு சொல்கிறான் வெயிட் மூமெண்ட்டு ஐல் பி ரைட் பேக் அப்படி சொல்கிறான் எதுக்கு அப்படி சொல்கிறான்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் இதோ வந்துடுறேன் அப்படி சொல்கிறான் வெயிட் மினட் ஐ இல் பி ரைட் பேக் அப்படி சொல்கிறான் அப்போது அவன் டிரைவர் வந்து பட் டோன்ட் பி லேட் அப்படி சொல்கிறான் டிரைவர் என்ன சொல்கிறான் பட் டோன்ட் பி லேட் சும்மா அங்கே போய் ஊரில் பேசிட்டு என் கிட்டயாவது ஃபோனில் முகம் கங்கை பண்ண மார்க்கெட்டில் போய் நின்றுங்கன்னு என் கிட்டயா ஃபோனில் முகம் வாங்க பண்ணும்போது அளவுக்கு போது அதை கலக்காது அப்படிங்க பேசி தலைக்காத சீக்கிரம் வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொன்னான் போல் இருந்துச்சு சும்மா காப்பியா ஓகே பட் டோன்ட் பி லேட் அப்படி சொல்கிறான் ஓகே ஆமாம் ஆனால் லேட் லேட்டாக கூடாது அப்படி சொல்கிறான் அதுக்கு அதுக்குறாது நோ ஐ ஒன்ட் அப்படி சொல்லிட்டா நோ அப்படி அவன் கண்டாது ஆயிபோன்ட்டு நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் இல்லை ஆ லேட் ஆகாது அப்படி அவன் சொல்கிறான் ஸ்பாட் ஃபைவ் இப்போ ஸ்பாட் ஃபைவ் ராதிகா தான் தொடுங்குறா யாருக்கிட்ட டிரைவர் கிட்ட ராதிகா தான் தொடுங்குறா என்ன தொடங்குறா டிரைவர் கோவா லிட்டில் ஸ்லோவை த ரோடு இஸ் ரஃப் அப்படின்றா டிரைவர் கோவ லிட்டில் ஸ்லோவை த ரோடு அப்படின்றா கொஞ்சம் மெதுவாக போங்க அந்த ரோடு நாங்கள் இப்படி ஆகுது தமிழ்நாடு ரோடே இப்படி தான் இருக்கா எங்கே போனாலும் கருமம் ஒரே பள்ளம் மோடு குப்பை நாய் தீ அந்த பீ இந்த பீ கருமம் இரவு எப்படிங்க இந்த ரோட்டில் எப்படிங்க இந்த ஆட்டோவை வச்சு நீங்கள் பொழுப்பு நடத்துகிறீங்க ஆ கொஞ்ச கிலோ மீட்ரு மேலே சூடு கீடுலாம் போகிறீங்களோ ஆ இந்த மாதிரி ரோட்டில் மனுஷனாலலாம் போக முடியாது கார் வண்டிலாம் எப்படிங்க போகணும்னு சொமாக்கா அப்படி ஆ ஓகே ட்ரைவர் கோட் லிட்டில் ஸ்லோவர் ஆ இந்த ரோடு இஸ் ரஃப் ரோடு ரொம்ப ரஃப் இருக்குதான் முழும் பழமாக இருக்குதோ ஒரே வாக்காளும் இருக்குதான் ஆமாம் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஆமாம் அஞ்சு அடுக்கு மாளிகை எல்லாம் எல்லாம் அப்படி தண்ணி உள்ளே போயிடும் அவ்வளோ கேவலமாக இருக்குது ரைட்டு அச்சும்மா காலையே ஓகே ட்ரைவர் கோ லிட்டில் ஸ்லோவை த ரோடு இஸ் ரஃப் அப்படின்னு சொன்னார் ராதிகா ட்ரைவர் கொஞ்சம் மெதுவாக போங்க ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு டிரைவர் வந்து நான் சொல்கிறான் ஆ த மெயின்டெனன்ஸ் ஆ த மெயின்டெனன்ஸ் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் மேடம் இந்த புஸ்தகம் எவ்வளோ பர்சன் தெரியல எனக்கு எப்படி பார்த்தா கூட இந்த புத்தகம் பத்து இருபது முப்பது வருஷம் இருக்குமா என்னன்னு தெரில ஏன்னா அது போய் வருஷத்தையும் பார்க்க முடியல பார்த்தா தேடி பார்த்தேன் கிடைக்கல சரியா ஆ த மெயின்டெனன்ஸ் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் மேடம் அப்படின்ட்டா இன்றைக்கும் இன்றைக்கும் இன்ன வரைக்கும் போய் அம்மா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எல்லாரோடையும் வெட்டி தான் போட்டு வச்சிருப்பான் கரெக்டாக பிரிட்ஜ் இன்னுவான் அது இன்னுவான் சாக்கடை இன்னுவான் தூர் இன்னுவான் ஆனால் அந்த வேலைங்க நன்றே இருக்காது டிராஃபிக்லாம் ஆச்சின்னு சாவான் ஆமாம் டிராஃபிக்லாம் ஆச்சு இன்னும் மெயின்டெனன்ஸ் இந்த ரோடு லவினா நல்லா இருக்குதுங்க அது எனக்கே பிடிச்சிக்கிறது ஆ த மெயின்டெனன்ஸ் இஸ் கோயிங் மேடம் ஐயோ மேடம் இந்த மெயின்டெனன்ஸ் வேர்க்கு போயின்னு மேடம் மேடம் இன்னொரு இது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் மேடம் இந்த ஆள் முடியறது நீ என்ன பெருசாடனன்ஸ் பேக் கோயிங் ஆன் மேடம் அதுக்கு சும்மா அதுக்கு சொன்னான் ஆமா மேடம் ஆமா ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மேடம் ஆமா ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மேடம் அப்படி சொன்னான் Uh, is there is there no other way to the bus stand? So, uh, is there is no other way to go to the bus stand? East. Is there no other way to the bus stand? Abhi so, kekra. Bus stand ke wayra variyilla. Abhi kekra. Is there is there no other way to the bus stand? kekra. So, is there no other way to the bus stand? Is there no other way to the bus? STAND! And like ஓகேவா நல்லா ஒரு தடவைக்கு மூணு தடவை நாலு தடவை பத்து தடவை அப்படியே தாத்தா கூடவே அப்படியே பேசி பேசி பாருங்கள் கூச்சப்படாதீங்க வெக்கப்படாதிங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் அவன் கிண்டல் பண்ணுவான் கேலி பண்ணுவான் அதனால் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க புரிதுங்களா கிட்ட நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை அவன் பார்க்கும்பொழுது நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்றத அவன் நினச்சி பார்க்கும்போது அவன் மனதுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் நல்லா போட்டான் அது என்ன தெரியுமா மழை இருக்குது இல்லை மழம் பீ இருக்குது பார்த்திங்களா அதை கரைச்சி அவன் மூஞ்சில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ எப்படி ஒரு ஒரு அவனுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும் அப்படி இருக்கும் அமைதியாக போயிடுங்க இந்த மாதிரி நாகாரிங்க இதெல்லாம் பேசக்கூடாது ரைட்டா இதுங்கெல்லாம் கர்மங்க எழவு தர்வங்க அதுங்க இதெல்லாம் பேசாதீங்க பேசாமல் போயிட்டே இருக்கணும் அமைதி காத்தல் சிறந்தது மௌனம் அழகு ரைட்டா ஸோ அந்த மாதிரி தான் என்னது இஸ் இஸ் தேர் நோ அதர் வே டு த பஸ் ஸ்டாண்ட் அப்படி இஸ் தேர் நோ அதர் வே டு த பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வேறு வழி இல்லையா அப்படி சொல்லி கே அப்படி டிரைவர் சொன்னார் எஸ் வீ வுட் டேக் தி எம்ஜி ரோடு பட் இட் இஸ் அ லாங் வே அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஒரு வழி இருக்குது அது அந்த வழி வந்து ரொம்ப சுற்றி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் டிரைவர் என்ன சொல்கிறான் எஸ் வீ குட் டேக் தி எம்ஜி ரோடு எஸ் வீ குட் எஸ் வீ குட் டேக் த ரோடு பட் இட் இஸ் அ லாங் வே ரவுண்ட் அப்படின்ட்டான் பட் இட் இஸ் லாங் வே ரவுண்ட் ஊரை சுற்றி போகிறது ஆமாம் பேரே இல்லாத என்னது பேரே இல்லாத ஊரே இல்லாத பேரே இல்லாத ஊரே இல்லாத ஊருக்கு வழி கேட்ட மாதிரி ஆகிடும் எப்படி பேரே இல்லாத ஊரே இல்லாத ஒரு ஊருக்கு வழிகேட்டாக எப்படி இருக்கும் அப்படி ஆகிடும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கா அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் 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 அப்படி ஆமாம் ஜிக் செக் பண்ணிட்டு போகலான்னா உங்களுக்குலாம் போர் எடுத்துடுவேன் நான் கிளப்பையன் எதையோ போய் பொருள் இருக்கிறானே அப்படி ஆகிடும் அதுக்காக தான் ஓகேவா எஸ் வீ குட் டேக் த எம்ஜி ரோட் பட் தட்ஸ் அ லாங் வே அரவுண்டு அப்படி சொல்லிட்டான் இருக்குது எம்ஜி ரோடு வழியாக போகலாம் ஆனால் அது ரொம்ப சுத்து அப்படி சொல்லிட்டான் ஓ ஹசி அப்படின்ட்டா யார் ராதிகா ஓ ஹசி அப்படின்ட்டா ராதிகா இப்போ ஸ்பாட் சிக்ஸ் ஆ இப்போ ஸ்பாட் சிக்ஸ் ராதிகா ம் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் ஆ டிரைவர் ஸ்டாப் ஆமாம் ஸ்டாப் தட் கேட் ப்ளீஸ் அந்த கேட்டுக்கு முன்னாடி நிறுத்து அப்படி சொல்கிறேன் டிரைவர் ஸ்டாப் அட் தட் கேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேன் டிரைவர் அந்த கேட்டுக்கிட்டே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் டிரைவர்

த நெக்ஸ்டு ஒன் அந்த பக்கத்தில் இருக்குது இல்லை அது ம் அப்படின்னா இல்லை இல்லை அது இல்லை அதுக்கு அடுத்தது அப்படி சொன்னான் அதுக்கு ட்ரைவர் வந்து ரைட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டா ரைட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ ஸ்பாட்டு செவன் ரைட்டா ஓகே இப்போ ராதிகா தான் தொடுக்குறேன் ஆ டிரைவர் ஒசு ஃபார் அப்படி கேட்குறான் ட்ரைவர் எவ்வளோ ஆச்சு அப்படி பார்க்க டிரைவர் எவ்வளோ ஆச்சு பைசா கட்டணும் ரூபா ஆ எங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க ரைட் ஸ்பாட்டு வேறு ம் ட்ரைவர் ஒட்ஸ் த ஃபேர் அப்படி கேட்குறேன் ட்ரைவர் ஆச்சு அப்போ ஏம்மா எயிட்டி சிக்ஸ்டி மேடம் எயிட்டி சிக்ஸ்டி ம் எயிட்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன் ஓகே ஓகே எயிட்டி எயிட்டி சிக்ஸ்டி என்னது எம் எண்பது ரூபா எண்பத் எண்பத்தி ஆறு ரூபாயா ஹெலோ ஒன்று ஆ ஓகேவா அப்போது இங்கே ரொம்ப கம்மி நான் தப்பா இங்கே ரொம்ப எட்டு ரூபாய் அறுபது பைசா மேடம் எவ்வளோவா எட்டு ரூபாய் அறுபது பைசாவான் கேட்டுக்கா அப்போ எவ்வளோ பருசு இது ஓகேவா ட்ரைவர் எயிட் சிக்ஸ்டி மேடம் அப்படின்றான் எட்டு ரூபாய் அறுபது பைசாவான் இப்போல்லாம் எட்நூறுபா கொடுத்தா கூட பக்கத்து இருக்கு போக முடியாது எவ்வளோ எட்நூறுரூவா கொடுத்தா கூட தேருகிற வீட்டிலேருந்து பக்கத்து தெருவுக்கு போக முடியாது அப்படி ஆயிடுச்சு சரி உட்காந்து போட்டோம் அப்போ கேட்டான் ட்ரைவர் வருஷம் சார் அப்படின்னு அவன் கேட்டால் அதுக்கு வந்து டிரைவர் சொன்னார் எயிட் சிக்ஸ்டி மேடம் எட்டு ரூ எட்டு ரூபாய் அறுபது பைசா மேடம் அப்படி சொன்னான் ராதிகா ஹியர் இஸ் த டேனர் அப்போ ராதிகா அதுக்கு ஒன்று என்ன பண்ணுறேன் ஹியர் இஸ் த டேனர் ஹியர் இஸ் த ட டேனர் பத்து ரூபா கொடுத்துச்சுட்டேன் நீ வச்சுக்கோண்டா ஆமாம் ஹியர் இஸ் த டேனர் அப்படின் தாங்க பத்து ரூபாய் அப்படின்றா இந்தாங்க பத்து ரூபாய் ஹியர் இஸ் த டென்னர் டென்னர்னா பத்து ரூபாய் ம் ஓகேவா ட்ரைவர் ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் மேடம் அப்படின்றான் ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் மேடம் அப்படின்றான் ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் மேடம் அப்படின்றான் எங்கிட்ட சில்லறை இல்லையே மேடம் இந்த காலத்தில் எவ்வளோ சொல்லுவானா ஆ இந்த காலத்தில் எவ்வளோ சொல்லுவானா சில்லரை இல்லைன்னு சொல்லுவானா கிராதிகா ராதிகா இட் சொல்ற கீப் த சேஞ்ச் அப்படின்ட்டு பெரிய மனசுக்காரி ரெண்டு ரூபாயை விட்டு கொடுத்துட்டான் ஒம்பள விட்டு கொடுப்பாளா பொம்பளைனா எடுத்துக்கிறோப்பா விட்டு கொடுக்குறவோ இல்லை சரியா ஆமாம் இட் ராப் சேஞ்ச் அப்படின்ட்டா பரவாயில்ல பல அப்படின்ட்டா சரி அதுக்கு ரா ராதிகா தான் சொன்னா பரவாயில்ல மீதி நீ வச்சுக்கோ அப்படின்னுட்டா அவன் ட்ரைவர் ஓகே அப்பா கெழிச்சா சார் அப்போ வேணா விடுவானா ஆமாம் தேங்க்யூ 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 அப்படின்னுட்டான் ரைட்டா ஓகேவா ஆ அதை ஒரு தோட பார்த்துக்கங்க நல்லா பார்த்துக்கங்க நல்ல இதெல்லாம் ஓகேவா இப்போ ஸ்பாட் எயிட் ஆமாம் அதை அதுக்கு அதான் தொடுங்குறா ட்ரைவர் ஐ ஹாவ் டு கோ டு த ஏவிஎம் ஸ்டுடியோ அண்ட் கம் பேக் அப்படின்றா என்ன சொல்கிறா ஆ ட்ரைவர் ம் ட்ரைவர் ஐ ஹேவ் டு கோ டு த ஏவிஎம் ஸ்டுடியோ அண்ட் கம் பேக் அப்படின்றா ட்ரைவர் நான் எம் ஸ்டுடியோ போயிட்டு திரும்பி வரணும் அந்த மாதிரி அவன் கேட்குறா டிரைவர் ஆ டிரைவர் ஐ ஹாவ் டு கோ டு த ஏவிஎம் ஸ்டுடியோ ஹேண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டான் ட்ரைவர் நான் ஏவிஎம் ஸ்டுடியோ போய் போய் ஏவிஎம் ஸ்டுடியோ வர போயிட்டு வரணும் அப்படின்ற ட்ரைவர் நான் ஏவிஎம் ஸ்டுடியோ வர போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு டிரைவர் சொல்கிறான் வில் தே பி எ லாங் வெயிட்டா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறான் வில் தே பி ஆ வில் தே பி எ லாங் வெயிட் அப்படின்றான் வில் தே பி எ லாங் வெயிட் அப்படின்னு கேட்குறான் நான் கேட்குறேன் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் அதாவது அதுக்கு சொல்ல ஓனும் அப்படியெல்லாம் கிடையாது அத மோஸ்ட் டென் மினிட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் தான் நாட் மோர் தென் தேட் அதுக்கு மேலெல்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்ன சொல்கிறான் நாட் மோர் தென் பேட் அப்படின்ட்டா நான் சொல்லிட்டா ஹன்னோ அந்த மோஸ்ட் அண்ட் மேனட்ஸ் நாட் மோர் தென் பேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா இல்லை மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் டிரைவர் அதற்கு

பார்த்துங்க ஹரியா செய்யுங்க ஓகேவா அப்போது ஸ்பாட் நைன் டைம் ஆயிடுச்சு ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் மேடம் டிரைவர் தான் தொடங்குகிறான் ஓகே ஓகே ஆமாம் டிரைவர் தான் தொடங்குகிறான் நான் கேட்குறேன்னாக்க மேடம் திஸ் இஸ் நேரு திஸ் இஸ் நெகரு ஸ்ட்ரீடு வேல்யூ வாண்ட் டு கி ஜனு சொல்லி கேட்குறோம் ஸ்டார்டிங் இது வேறு ஸ்பாட் ஓகேவா என்ன கேட்குறேன் மேடம் திஸ் இஸ் நெக்ரூ ஸ்ட்ரீட் ம் வே டு யூ வேடு யூ வான் டு கிஜாவன் அது சுத்து சுற்று போட்டுன்னே இருக்குது போல இருக்குது அங்கே இப்போ இங்கே அங்கே எங்க அதை சந்துக்குள்ளேப்போ எலி போ நண்டு வேலைக்குள்ளப்போ சரண்டி வாழக்குள்ளப்போ அந்த கரையான் புத்துக்குள்ளப்போன்னு சொல்லுவோம் தருதரங்க நிறைய தரிதரங்க அந்த மாதிரி ஏறிடும் டாக்ஸியில் ஆட்டோவில் ஏறிட்டு உயிரை வாங்கிடும் அதில் ஒன்று போலகுது இது அதான் அதான் மேடம் திஸ் இஸ் நெகுரு ஸ்ட்ரீட் ஆ இது நேரு தேர் வே டு யூ வான் டு கெட் டவுன் எங்கே சனினை இறங்கி தொலைக்க போகிற தரிசனம் பிடிச்ச சனினை உன் கூட சுற்றி சுற்றி தாலி இறந்து போச்சு ஆ எங்கே எங்கேயாவது சொல்லி தொலை எங்கே இறங்க போகிற அப்படின்ட்டு விழுந்து பார்க்க அப்படி ஆ இட்ஸ் பண்ணு ஓகே இட்ஸ் பண்ணுறேன் மேடம் திஸ் இஸ் நேரு ஸ்ட்ரீட் வேடு யூ வான் டூ கெட் டவுன் அப்படின்னு கேட்குறான் ஆ மேடம் ஆ மேடம் இதுதான் நேரு தெரு நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்குறான் என்ன கேட்குறான் மேடம் திஸ் இஸ் நெக்ரூஸ் ஸ்ட்ரீட்டு வே டு யூ வாண்ட் டு கி டவுன் அப்படி கேட்குறான் அதுக்கு வந்து ராதிகா சொல்றது தேர் இஸ் அ ஜிகே ட்ராவல் ஐ கோ அப்படின்னு அது சொல்லுது ஏங்க இங்கே வந்து ஜிகே ட்ராவல்ஸும் ஒன்று இருக்குதுங்க அங்கே தாங்க வந்து நான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது ராதிகா என்ன சொல்வது தர் இஸ் அ தேர் இஸ் அ ஜிகே ட்ராவல்ஸு சம்ியர் இங்க இங்கயோ இருக்குது சம் வேரியர் என்ன இங்கே தான் இங்கேயோ இருக்குது அந்த மாதிரி தேர் இஸ் அ ட்ராவல் சம் வேர் வேர் இயர் தட்ஸ் ஐ வேரியர் கோ அப்படின்னு சத்தான அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் அங்கே இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் என்ன அப்படி தெரியும் ஸோ சாவை போனால் சாவடிக்க போகுது இதுதான் மேடங்க நடுக்க போகுது சொல்லிச்சு தேர் இஸ் அ ஜகே ட்ராவல் சம் வேர் வேரியர் தட் வே ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிச்சு இங்கே எங்கேயோ ஒரு ஜிகே ட்ராவல்ஸ் இருக்குது நான் அங்கே தான் போகணும்னு சொல்லி அவனை சாவடிச்சிச்சு இப்போ அவனும் வந்து போகிறான் இதுவும் இந்த பொருள் முடிவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல யோனா ஆட்டோ வச்சுட்டு ஓடுவான் அதுதான் போகுது ஸோ அது என்ன சொல்லிச்சு தர் இஸ் அ ஜிகே ட்ராவல்ஸ் ஐ வாண்ட் இட்டு கோ அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு வந்து இங்கே எங்கேயோ ஒரு ஜிகே ட்ராவல்ஸ் இருக்கு நான் அங்கே தான் போகணும் அப்படி சொன்னா ஓகேவா ஸோ அப்போ அடுத்து டிரைவர் மறுபடியும் ஜிகே ட்ராவல்ஸ் அவர் கிரீன் பில்டிங் ஒவ்வொரு அப்படின்ட்டான் பரவாயில்ல நல்ல வேலை ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த ஜிகே ட்ராவல்ஸ் அங்கே இருக்குதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது ஓஹோ அந்த பச்சை பில்டிங்கா அந்த மாதிரி ஓகே ஆமாம் அந்த மாதிரி ஆ ஹா ஹாஹா அந்த மாதிரி ஓகே டிராவல் ஜிகே ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஓகேவா சிக்கே ட்ராவல்ஸ் ஓ தஸ் கிரீன் பில்டிங் ஓவர் தேர் அப்படின்ட்டா ஓஹோ அந்த பச்சை பில்டிங் அதோ அங்க ஒரு பச்சை பில்டிங் இருக்குது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டான் ஓகே ட்ராவல்ஸ் டிராவல் ஓ தட் த கிரீன் பில்டிங் ஓவர் தெர் அப்படின்ட்டா ஆஹா ஜிகே ட்ராவல்ஸ் அதோ அந்த பச்சை பில்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு ராதிகா அசீதென் ட்ராப்மி ஓவர் இயர் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு இங்கே இறக்கி விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு இன்னும் சொல்லிடுச்சி அசீதென் ம் ஆ சீதென் ஆ ட்ராப் மி ஓகே ட்ராப் மின்னு இங்கே விட்டுடு ட்ராப் மி ஆ ஓவர் இயர் இங்கே என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லுவேன் ஆ அசீதென் ட்ராப் மீ ஓவர் ஹியர் அப்படி சொல்லிடுச்சு டிரைவர் அதுக்கு ஷூர் மேம் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டா ஷியூர் மேம் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டா ஷூர் மேம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ வந்து ஸ்பாட் டெய்ன்னு ஓகேவா ஸ்பாட் டெயின் ராதிகா தான் தொடங்குது என்ன தொடங்குது ராதிகா தான் தொடங்குது த மீட்டர் ஷோஸ் ஆன்லி எயிட் ருபீஸ் டிரைவர் தேன் வை டு யூ ஆஸ்க் ஃபார் டென் அப்படி கேட்குது மீட்ரு வந்து எட்டு ரூபா தான் காட்டுது நீ ஏன்டா பத்து ரூபா கேட்குற அப்படின்ற மாதிரி அது மினி பாருங்க எட்டு ரூபா இப்போ வந்து மினிமமே வந்து மினிமம் ஒரு இருபத்தஞ்சா நாற்பதா தெரில மினிமமே இருபத்தஞ்சா நாற்பதா மினிமம் இப்போது ரொம்ப பழைய புத்தகம் என்ன ஸோ இது ஏன்னா இப்போ நான் அதை எடுத்து போடுவேன் அங்கே வந்து அது இருக்கும் இப்போ நான் தப்பா இந்த சூழ்நிலைக்கு நான் பெருசாக சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் படிக்கும்போது அங்கே வந்து தப்பான ரேட் இருக்கும் அதுக்கு தான் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே நான் உங்களுக்கு பேசிடுறேன் சரியா அப்போது ஸ்பாட் டென்னு த மீட்டர் ஷோஸ் ஒன்லி எயிட் ருபீஸ் ட்ரைவர் தென் வை டூ யூ ஆஸ்க் ஃபார் டென் அப்படின்னு கே கேட்குது யார் கேட்குது ராதிகா கேட்குது யார்கிட்ட கேட்குது ட்ராவர்கிட்ட கேட்குது டிரைவர் மீட்டரில் வந்து எட்டு ரூபா தானே ஆச்சு அப்புறம் நீங்கள் எதுக்கு பத்து ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது த மீட்டர் ஷோஸ் ஒன்லி எயிட் ரூபீஸ் ட்ரைவர் தென் வை டூ யூ ஆஸ்க் ஃபார் டென் அப்படி கேட்குது த மீட்டர் ஷோஸ் ஒன்லி எயிட் ருபீஸ் தென் வை யூ யூ ஆஸ்க் ஃபார் எதுக்கு பத்து ரூபா கேட்குற அந்த மாதிரி மீட்டர் எட்டு ரூபா தான் ஆச்சு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பத்து ரூபாய் கேட்குறீங்க அந்த மாதிரி ஓகேவா அப்போ டிரைவர் ப்ராசஸ் ஹேவ் கோன் அப் மேடம் அப்படின்னா ஆமாம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் த பெட்ரோல் த பெட்ரோல் ப்ராசஸ் ஹாவ் கோன் அப் மேடம் அப்படின்றான் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிப்போச்சு மேடம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பெட்ரோல் ஏறி போச்சு அப்போ அப்போவே சிதூஸ் எப்போவே அப்போவே பெட்ரோல் இன்னைக்கு எவ்வளோ பெட்ரோல் அப்போ அப்போவே நம்ம இங்கே எதாவது போட்டுக்கோங்களா பார்க்கலாம் ராதிகா அது இந்த பெட்ரோல் ப்ராசஸ் ஹேவ் கவுனப் மேடம் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிப்போச்சு மேடம் ராதிகா ஓட ஓட ஹாவ் த பாசஞ்சர்ஸ் டு டூ டுடு விட் நல்ல விஷயந்தான் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அவ்வளோ த தாசஞ்சஸ் டு டூ வித் தட் அது தாசஞ்சு என்னையா பண்ணுவான் பெட்ரோல் காதில் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டை போயிருக்கேன் இதெல்லாம் நீ வண்டியை ஓட்டாத வண்டியை தீட்டு போய் காயிலாங்கடில் போகல அதுவும் நீ தாசஞ்சி பண்ணி நீ அதை சார்ஜ் ஏற்றுவியா அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும் ஓகே அதுக்கு என்ன சொல்லிச்சு வாட் வாட் ஹேவ் தேட் என்ன செய்ய முடியும் பசங்கள் நேர்ப்போம் பெட்ரோல் வேலை ஏறி போச்சு டீசல் வேலை போச்சு கேஸ் வேலை ஏறி போச்சு எங்கேயோ போய் குட்டிகாரணம் போடு இல்லையா முட்டி காரணம் போட்டு இல்லை குளத்தில் போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கோ சோமா தமாஸ் ஓகே அப்போ அந்த மாதிரி ராதிகேஷ் ஓட் ஹாவ் வித் தட் அப்படின்னு சொல்லிடுச்சு அதுக்கு நாங்கள் பயணிகள் என்ன பண்ணுறது அப்படி அது கேட்குது ட்ரவ அதுக்கு சொல்கிறான் ஓகே மேம் ஒய் ஆர் யூ எயிட் ட்ரிபிள்ஸ் இஃப் எடு ஸோ அப்படின்ட்டான் எதுக்கு சண்டை மேடம் எதுக்கு வாக்குவாதம் எதுக்கு சண்டை எதுக்கு வாக்குவாதம் அப்படின்ட்டான் ட்ரைவர் என்ன சொல்லிட்டேன் ஓகே மேம் ஓகே மேம் வாய் யூ எதுக்கு சண்டை எதுக்கு சாதம் வாதம் எதுக்கு சத்தம் போட்டுங்கன்னு வாய் யூ எயிட் ருபீஸ் ம் ஓகே ரைட் கொடுங்க எட்டு ரூபாய் கொடுங்க எயிட் ருபீஸ் ம் இஃப் இஸ் ஸோ அப்படின்ட்டான் இஃப் இட் இஸ் ஸோ அப்படிதான் தான் என்றால் அது அப்படியே நடந்து கொள்வேன் அந்த மாதிரி ஃபிட் இஸ்ஸோ அப்படி நின்றால் எட்டு ரூபாய் தான் என்றால் எட்டு ரூபாயே ஓகே எட்டு ரூபாயே கொடுத்து விடுங்க ஆ அப்படின்ற மாதிரி போயிட்டான் எப்படி போயிட்டான் ஓகே ஓகே மேம் வை ஆக்யூ ஐ ஐட் ரூபீஸ் இஸ் ஸோ ரைட் அடுத்த சாப்டர் சாப்டர் இல்லை ஸ்பாட் இது மூணாவது சாப்டர் ஓகே நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டேட் போட்டுட்டு வருவோம் மறுக்காமல் என் டேட்டுங்களை பாருங்கள் ஆமாம் பழைய 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 வீடியோலாம் போட்டு சாவடிப்பானுங்க டேட் இருக்காது அதில் திருப்பி திருப்பி அதை எடுத்து திருப்பி திருப்பி வியூஸ் வேணுமா அவனுங்களும் அவனுங்க மொகரை கட்டைக்கணும் தாத்தாவுக்கு வியூஸ் இதுலாம் வேணாம் நீ பார்த்தா பாரு பார்க்க என்னப்போ அந்த வியூஸ்க்காகலாம் போட்டுதில்ல யாராவது ஒருத்தவங்க பார்த்தா கூட எனக்கு அது போதும் ஒரு கோடி பேர் பார்த்த மாதிரி எனக்கு அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் ரைட்டாக ஸோ டேட்டு தயவு செஞ்சு இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும் நியூஸு வாசிக்கிறவங்க அவங்கள டேட்டை போடுங்கப்பா இன்னைக்கு இன்னைக்கு தேதி என்ன அதை போடுங்க நாலு வருஷத்துக்கு முன்னால் உள்ளது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் அப்படியே போடுற அவனும் ஏதோ புதுசு போல் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்குறான் டைட்டிலுக்கு பதில் வேறு எதை எதையோ போடுற எல்லாம் அசிங்கம் இந்த இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு வேற நல்ல நல்ல வேற வேறு ஒரு மாதிரி வேலை இருக்குது உனக்கே தெரியும் அப்படி வேலையை செஞ்சுட்டு போ தின்னு எல்லாம் அசிங்கம் கேவலப்படுத்தாத படிப்பு இடிப்பு நல்ல நல்ல விஷயங்களுக்கு டைட்டிலை மாற்று டைட்டில் வரும்னா போடுறது உள்ள ஊழிய உள்ள போனால் அது ஒரு கர்மம் பிடிச்சி அசிங்கம் பிடிச்சவங்க சரி அதை விட்டுரு அப்புறம் ஸ்பாட்டு பதினெண்டு ஒன்று ராதிகா ட்ரவ ஆ குடியூ டேக் டு த பஸ் குடியூ என் குடியூ டேக்கஸ் டு த பீச் பிளேஸா அப்படின்ட்டு ஒரு நாட்டு ஸ்பாட் லெவன் இது இப்போது ராதிகா ஒரு நாலு பேர் வராங்க ஓகே கேட்குறாங்க போல இருக்குது ட்ரைவர் விஆர் ஃபோர் நாங்கள் நாலு பேர் ட்ரைவர் விஆர் ஃபோர் குடியூ அஸ் டு த பீச் ப்ளீஸ் நீங்கள் எங்களை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படி கேட்குது டிரைவர் விஆர் ஃபோர் நாங்கள் நாலு பேர் குடியூ அஸ் டு த பீச் பிளேஸ் குடியூ குடியூ உங்களால் எங்களை பீச்சுக்கு கொண்டு செல்ல முடியுமா அந்த மாதிரி குடியூ டேக் அஸ் டு த பீச் ப்ளீஸ் அப்படின்னு டிரைவர் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் பீச்சுக்கு போகணும் ஆட்டோ வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ட்ரைவர் சாரி மேம் த்ரீ திரி போகா இல்லை அப்படின்னா இப்போ எட்டு பேர் எழுதிட்டு போவான் இப்போ எட்டு பேர் இல்லை பத்து பேர் மேலே கூறியில் கூட நாலு பேர் உக்கார வச்சுட்டு போவான் அது போலீஸ்கார் இதுக்கு தப்பு போலீஸ்கார் போலீஸ் 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 பிச்சக்கார பசங்க ஆ சரி ஓகே ம் ட்ரைவர் வியாபோ குடியூ டேக் அஸ் டு த பீச் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க ட்ரைவர் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் பீச்சுக்கு போகணும் ஆட்டோ வருமா அப்படி கேட்டாங்க ட்ரைவர் எந்த சாரி மேம் ஒன்லி த்ரீ பர்சன்ஸ் லவுட் அப்படின்ட்டான் சாரி மேடம் ஒன்லி த்ரீ பர்சன்ஸ் தான் அலவுட் அப்படின்ட்டான் சாரி மேம் ஒன்லி த்ரீ பர்சன்ஸ் ஆர் லவுட் அப்படின்ட்டான் என்ன சொல்லிட்டான் சொல்கிறான் முடிச்சிட்டோம் கரையை முடிச்சிட்டான் இல்லை எடுத்துருங்க அங்கேருந்து வந்துடுச்சுங்க ஆட்டோவில் போகிறதுக்குங்க நாலு மூஞ்சி மகர எங்கள் பாரு நல்லா செங்கல்ல தேய்ச்சி ஷாம்பு போட்டு குளிச்ச மாதிரி தான் நல்லா செங்கல்ல வச்சு மூஞ்சை தேய்ச்சி ஷாம்பு போட்டு குளிஞ்சால் மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் மஞ்சள் தலிச்சி இப்படி பிம்பி அந்த மாதிரி தெரிவித்தான் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ட்ரிப் போகலாம்மா அப்புறம் ராதிகா பே ஃபைவ் பே எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டா அந்த அவளுக்கு நாலு பேர் பாரு உள்ள உள்ளா ராதிகா தான் இங்கே வர

என்னப்பா ஏழு கலரில் ஒன்று இருக்குமேப்பா வானம் கூட்டிட்டு போயிடுவரே அப்படின் தான் ஒரு ரூபாய் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை நான் வானவிலுக்கே கூட்டிச்சுட்டு இருப்பேனே அப்படின் இருப்பேனே போகிற போக்கு ரைட்டா ஓகே அப்படின்ட்டான் ஓகே ஸ்பாட் டுவெல் பன்னெண்டாவது அதுக்காக தான் தொடுகிற ட்ரைவர் ஹவ் ஃபார்ஸ் மெட்ராஸ் மெட்ராஸ் அகைன் டிரைவர் ஹவ் ஃபார் இஸ் மெட்ராஸ் அகைன் டிரைவர் மெட்ராஸுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ரொம்ப தொடர்பு லேட்டாக போலகுது ஆமாம் நான் ராதுகா தான் கேட்குறா டிரைவர்கிட்ட கேட்குறா டிரைவர் ஹவு ஃபார் இஸ் மெட்ராஸ் அகைன் மெட்ராஸுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றா டிரைவர் மெட்ராஸுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஓ ரொம்ப தூரம் பெரிய சவாரிப்பா சம சவாரி டிரைவர்ப்பா ஜம்மா தான் இன்னைக்கு அவனுக்கு அப்போ டிரைவர் அபவுட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் மேம் அப்படின்ட்டா மேடம் இன்னொரு தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குது மேடம் அப்படின்ட்டு அபவுட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் மேடம் அப்படின்ட்டு ஏறக்குறைய தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ட்டு ராதுகா அதுக்கு சொல்கிறா கேன் பி ரீச் தேட் பிஃபோர் செவன் அப்படின்ட்டு கேன் பி ரீச் தேர் பிஃபோர் செவன் அப்படின்னு கேட்குறான் கேன் பி ரீச் தேர் பிஃபோர் செவன் அப்படின்னு கேட்குறான் ஏழு மணிக்குள்ளே அங்கே போய் போய்விட முடியுமா போக முடியுமா அந்த மாதிரி கேன் பி ரீச் தேட் பிஃபோர் செவன் அப்படி கேட்குறா கேன் பி ரீச் பிஃபோர் செவன் அப்படி கேட்குறா அதுக்கு டிராவல்

ஸ்பாட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரே இடம் அதோடு முடிஞ்சிடும் டைம் வந்து முப்பத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதுவே பெரிய வீடியோ தான் லென்த்து வீடியோ தான் லென்த்து வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்க முட்ராப்பீங்க சிக் பண்ணாதீங்க நல்ல விஷயம் படிப்பு விஷயம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ம் தான் டிரைவர்கிட்ட கேட்குறேன் ஐ வுட் லேக் டு கோ டு த மியூசியம் வாட் வாட்ரு பி த சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு டிரைவர் ராதிகா தான் சூப்பா அது ஒரு ஸ்பாட் வேறு வேறு ஸ்பாட் ரைட்டா ஸோ ராதிகா கேட்குறா டிரைவர்கிட்ட ஐ வட் லேக் டு கோ டு த மியூசியம் ஐ வுட் லேக் டு கோ டு த மியூசியம் வாட் வில் பி இந்த சார்ஜி அதுக்கு அதுக்கு எவ்வளோ பைசா ஆகும் காசு ஆகும் ரூவா ஆகும் அப்படின்னு கேட்குறான் ஆனால் நான் வந்து மியூசியம் போகணும் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்குறேன் ஐ வுட் லேக் டு கோடு ஐ வுட் லேக் டு கோட் இது மியூசியம் வாட் வில் பி த சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் மியூசியம் வர போகணும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ட்ரைவர் சொல்கிறான் தாட் தாட் வில் பி டுவெண்ட்டி ருபீஸ் மேடம் அப்படின்ட்டா இருபது ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறான் தாட் வில் பி டுவெண்ட்டி ருபீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டான் தாட் வில் பி டுவெண்ட்டி ருபீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டான் இருபது ரூபாய் ஆகும் மேடம் அப்படி சொல்றான் ராதிகா ஷலாகி ஃபிஃப்டீன் அப்படி சொல்லி கேட்குறான் நான் பதினஞ்சு ரூபா கொடுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஃபிஃப்டீன் அப்படி சொல்கிறேன் பதினஞ்சு சொல்றேன் தரட்டு வாக்குறான் இட்ஸ் லாங் வே ஆஃப் மேடம் மெகிட் செவன்டீன் அப்படின்னுட்டான் மேடம் அதுக்கும் தூரம் மேடம் ஒரு பதினேழு ரூபாயாவது கொடுங்க மேடம் அப்படி சொல்லி ட்ரைவர் ட்ரைவர் என்ன கேக்கிறான் இட்ஸ் லாங் வே ஆஃப் மேடம் இட்ஸ் வே ஆஃப் மேடம் ஆ மேக் இட் செவன்ட்டி பை பதினேழு ரூபா ஆக்கிடுங்க விங்க மேக் இட் செவன்டீன் அப்படி சொல்கிறான் ரொம்ப தூரம் போகணும் மேடம் ஓ பதினேழு ரூபா கொடுங்க மேடம் அப்படின்றான் அதுக்கு வந்து ராதுகா ஓகே தென் ரைட் சரி வா பாப்பளா அப்படின்ட்டு ஓகே தென் அப்படின்ட்டா ஓகே சார் அப்படின்ட்டா ரைட்டா ஸோ இப்போ பதிமூணு சாப்டர் இந்த மூணாவது சாப்டர் அது மூணாவது சாப்டரில் பதிமூணு ஸ்பாட் பார்த்தோம் நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் குச்சி சின்ன வேலைங்க பார்த்துட்டா இன்னும் நிறையா சாப்டர் இருக்குது போக போக பார்க்கலாம் இந்த பதிமூணாவது சாப்டரை கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஏற்கனவே வந்து பன்னெண்டா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் சாப்டர் சாரி இது மூணாவது சாப்டர் ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு ரெண்டு போ இது ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் செகண்ட் சாப்டரில் ஆமாம் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன் இது வந்து தேர்ட் சாப்டர் இது வந்து மூணாவது சாப்டர் பாருங்கள் அதுக்கு டேட் வாரியாலாம் போட்டிருப்பேன் பார்த்து நீங்கள் உள்ளே போய் எடுத்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இப்போ மேலும் சில இதை பார்க்கலாம் ஆ மேலும் சில இந்த உரையாடல்கள் பார்க்கலாம் ஆட்டோ அல்லது டாக்ஸி சவாரிக்கு முன் இன்னும் கொஞ்சம் ஆங்கில உரையாடல்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பேசஞ்சர் ஒன்று ஒன்று பேசஞ்சர் ஒன்று டேக் மீ டு த பஸ் ஸ்டாண்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ட்ரை

தே எனி ஷார்ட் டு தாலுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இதுங்க ஏதாவது ஷார்ட் கட் இருக்குதா தாலுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தகசீல்தார் ஆஃபீஸ்னோ அங்கே போறதுக்கு பேசஞ்சர் கே பேச த்ரீ பேசஞ்சர் யார்கிட்ட கேட்குறாரு டிரைவர் கேட்குறாரு கேக்குறாரு இஸ் நாட் தேர் எனி ஷார்ட் கேட் டு தாலுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு கேட்குறாரு தாலுக்கா ஆஃபீஸுக்கு ஷார்ட் கட்டு எதுவும் இல்லையா அப்படி கேட்குறா கேட்குறாரு பேசஞ்சர் அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு நோ மேடம் திஸ் இஸ் த வே இல்லை மேடம் இதுதான் ஒரே ஒரு வழி தான் இப்படி தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நோ மேடம் திஸ் இஸ் த வே அப்படின்னுட்டாங்கோ சரி அடுத்து ஃபோர் அடுத்து ஃபோர் சரியா ட்ராவர் திஸ் இஸ் த பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஹ்னாச்சி டு கெதா நீங்க இதுதான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் நீங்கள் இங்கே தானே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டிரைவர் ட்ரைவர் யார்கிட்ட கேட்குறாரு பேசஞ்சர் கிட்ட கேட்குறாரு திஸ் இஸ் த பஞ்சாயத்து ஆஃபீஸ் இதுதான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் நாட் யூ டு கெதோ நீங்க இங்கே தானே நீங்கள் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே தானே இறங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பாசஞ்சர் ஆ எஸ் ஆ எஸ் எஸ் ஆ எஸ் அப்படின்ட்டாரு இப்போ ஃபைவ் ஓகேவா ஃபைவ் பாசஞ்சர் ஆ பேசஞ்சர் என்ன சார் டிரைவர் பேசஞ்சர் ட்ரைவர்ட்ட கேட்குறாரு டிரைவர் முகூர்த்தம் இஸ் இன் ஜஸ்ட் ஹாஃப் அண்ட் ஹவர் கேன் பி ரீச் பிஃபோர் தாட் அப்படின்றாரு டிரைவர் முகூர்த்தத்துக்கு இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்கும் போல இருக்குது அதுக்கு முன்னாலே நம்ம போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அஞ்சு பாசஞ்சர் ட்ரைவர்கிட்ட கேட்குறாரு டிரைவர் த முகூர்த்தம் இஸ் இன் ஜஸ்ட் ஹாஃப் அண்ட் ஹவர் கேன் பி ரீச் பிஃபோர் தாட் ஆ போயிட முடியுமா நல்லா பாருங்கள் ட்ரைவர் இந்த முகூர்த்தம் இருந்தேன் ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இன்னும் அரை மணி நேரத்தில் முகூர்த்தம் இருக்குது கேன் வி ரீச் பிஃபோர் தேட் அதுக்கு முன்னால் நம்ம போய்ட முடியுமா அப்படி கேட்குறாரு அதுக்கு சுற்றிலி மேடம் அப்படின்னு சொல்கிறாரு செட்டில்லி பொய்லா மேடம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பொய்லா மேடம் ஆ சுட்டில்லி மேடம் பொய்லா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆறு பாசஞ்சர் ட்ரைவர் ஸ்டாப் டிரைவர் ஸ்டாப்போ வாயில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆன் தே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேசஞ்சர் கேட்குறாங்க கரெக்ட் டிரைவர்கிட்ட கேட்குறாங்க டிரைவர் ஸ்டாப்போ வாயில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆண்டு வே போகிற வழியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டு நிறுத்துங்க அந்த மாதிரி கேட்குறாங்க டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப்போ வாயில் கொஞ்சம் நேரம் வாயில்னால் கொஞ்சம் நேரம் வாயில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்னா ஃப்ரண்ட் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்த முடியுமா அந்த மாதிரி டிரைவர் போகிற வழியில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்துங்க அந்த மாதிரி இப்போது வந்து செவன் ஏழு ட்ரைவருக்கு ட்ரைவர் பேசஞ்சர் சொல்கிறாங்க ஷோ அதுக்கு டிரைவர் சொன்னார் ஷூர் மேடம் அப்படின்ட்டார் ஓகே ஷூர் மேடம் ஆ நான் நிறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பேச டிரைவர் வேண்டு வி ரீச் திருப்பதி ட்ரைவர் வேண்டு வி ரீச் திருப்பதி ட்ரைவர் நம்ம எப்போ திருப்பதி போய் போய் சேரும் டிரைவர் திருப்பதிக்கு எப்போ போய் சேரும் டிரைவர் திருப்பதிக்கு எப்போ போய் சேரும் ஆ டிரைவர் என்ன கேட்குறேன் ஷூர் மேடம் அப்படி அது முடிஞ்சு போச்சு இப்போ பாசிஞ்சர் டிரைவர் வேன் டூ வி ரீச் திருப்பதி ஆமாம் பாசிஞ்சர் யார்கிட்ட கேட்குறாரு டிரைவர்கிட்ட கேட்குறாரு டிரைவர் வேன் டூ வி ரீச் திருப்பதி அப்படி கேட்குறாரு ஆமாம் ஓகேவா அப்புறம் எயிட் இப்போ அட் ஃபைவ் தேர்ட்டி மேடம் இந்த மார்னிங் அப்படின்றது ஆமாம் ஆ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அது அதுக்கு டிரைவர் என்ன அட் ஃபைவ் தேர்ட்டி மேடம் இந்த மார்னிங் மேடம் அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் காலையில் போயிடலாம் மேடம் அப்படின்ட்டு ஆ அட் ஃபைவ் தேர்ட்டி மேடம் இந்த மார்னிங் அப்படி சொல்லிட்டாரு ஆ அப்புறம் பாசஞ்சர் ஆ வாட்ஸ் த வெயிட்டிங் சார்ஜ் லேக்கு ஆ வாட் இஸ் த வெயிட்டிங் சார்ஜ் லேக் ஆ ஆமாம் வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி வாட் இஸ் த வெயிட்டிங் சார்ஜ் லேக்கு அந்த மாதிரி ட்ராவர் அதுக்கு வந்து இட்ஸ் டென் ரிப்பீஸ் அன் அவர் அப்பா பத்து ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரூபா ஆன் ஏ என் இட்ஸ் டென் ரிப்பீஸ் அன் அவர் அப்படி சொன்னால் மணிக்கு பத்து ரூபாய் அப்படி ட்ரைவர் சொன்னார் பாசஞ்சர் இந்த மீடியோ ஷோஸ் ஒன்லி டென் ருபீஸ் தென் வாய் டூ யூ ஆஸ்க் ஃபார் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு த மீடியோ ஷோஸ் ஒன்லி டென் ருபீஸ் தென் வாய் டூ யூ ஆஸ் ஃபார் ஃபிஃப்டீன் பத்து ரூபா தான் மீட்டருக்காக கேட்குது காட்டுது நீ ஏன் பதினஞ்சு ரூபாய் கேட்குற அப்படின்னு த மீட்டர் ஷோல்ஸ் ஒன்லி டென் ருபீஸ் தேன் வாய் டுஸ்க் ஃபிஃப்டீன் அப்படிமா மீட்டரில் பத்து ரூபா தானே காமிக்குது நீ ஏன் பதினஞ்சு ரூபா கேட்குற அந்த மாதிரி அப்படி ஆஃப்டர் டென் இன் த ரைட்டு தேர் இஸ் ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா மேடம் அப்படி சொல்லிட்டான் ஆஃப்டர் டென் இன் த நைட்டு அதாவது ராத்திரி பத்து மணிக்கு மேலே ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஆஃப்டர் டென் இன் த நைட்டு தேட் இஸ் ஹாஃப் த சார்ஜ் பாதி சார்ஜ் அதிகம் பாதி சார்ஜ் அதிகம் அந்த மாதிரி ஆமாம் ஆஃப்டர் டென் இன் நைட் தேர் இஸ் ஹாஃப் ஹாஃப் த சார்ஜ் சார்ஜ்யா நல்லா புரிஞ்சுக்கணும் சி என்ன விஷயம் நடக்குது ஒரு போலாம் இட்ஸ் டென் ருபீஸ் அண்ட் அவர் அப்படி சொன்னாங்கல்ல ரைட் ஓகே அப்போ தாசிச்சு த மீட்டர் ஷோஸ் ஓன்லி டென் ருபீஸ் தன் யூ ஆஸ்க் ஃபார் ஃபிஃப்டின் அப்படின்னு கேட்குது பேசஞ்சர்ஸ் கே பேசர் கேட்குறது த மெட்டி ஷோஸ் ஒன்லி டென் ருபீஸ் தென் ஒய் டு யூ ஆஸ்க் ஃபார் ஃபிஃப்டி பத்து ரூபா தான் காட்டுது நீ நீங்கள் பதினஞ்சு ரூபா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் கேட்குறாரு அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு ஆஃப்டர் டென் இன் த நைட்டு தர் இஸ் சாஃப் த சார்ஜ் எக்ஸ்ட்ரா மேடம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே பாதி பாதி பா பாதி பாதி பணம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாரு ஆஃப்டர் டென் இன் த நைட் தேர் இஸ் அ ஹாஃப் த சார்ஜ் எக்ஸ்ட்ரா மேடம் அப்படி சொல்கிறார் ராத்திரி பத்து மணிக்கு மேலே பாதி கட்டணும் கூட கொடுக்கணும் மேடம் அப்படி சொல்கிறாரு பேசஞ்சர் அப்புறம் ட்ரைவர் வசத சார்ஜ் பெர் கிலோமீட்டர் அப்படின்னு பேசஞ்சர் கேட்குறாரு டிரைவர் வசத சார்ஜ் பெர் கிலோமீட்டர் அப்படி கேட்குறாரு டிரைவர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் அப்படி கேட்குறாரு டிரைவர் த்ரீ ஃபிஃப்டி அப்படி சொல்கிறார் டிரைவர் மூணு ரூபாய் ஐம்பது பைசா அதுவும் அந்த காலம் எப்போ நினச்சிக்காதீங்க ஆ இது பழைய புஸ்தகம் சரியா ஆ டிரைவர் வருஷத்து சார்ஜ் பர் கிலோமீட்டர் மூணு ரூபாய் ஐம்பது பைசா அப்படி சொல்கிறாங்க ட்ரைவர் ஆ பாசர் த மினிமம் ஃபேர் அப்போது மினிமம் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டிரைவர் ஃபைவ் ருபீஸ் அப்படின்றார் அஞ்சு ரூபாய் மினிமம் சார்ஜ் வந்து அஞ்சு ரூபா பாசஞ்சர் ட்ரைவர் செத்த மீட்டர் பீஸ் டிரைவர் ட்ரைவர் மீட்டர் போடுங்க அப்படி சொல்கிறாரு டிரைவர் அவர் அப்படி சொல்கிறாரு நல்ல இது பாருங்கள் பழைய புஸ்தகம் இப்போல்லாம் வந்து மினிமம் சார்ஜ் சரியாக தெரில இருபத்தஞ்சி ரூபாவா நாற்பது ரூபாவா எனக்கு தெரில இப்போல்லாம் யோகப்பட்டது ஆமாம் இப்போ சார்ஜ் பற்றிலாம் நமக்கு சரியாக தெரியாது பழைய புஸ்தகம் சந்தையில் தான் நான் வாங்கினேன் அதுலேருந்து தான் படித்து சொல்கிறேன் மற்றபடி நமக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்ல தெரியல ஸோ மறுபடியார் பேர் ஒரு சில்ட்றன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இஸ் அ பியூர் லாங்குவேஜ் அழகான மொழி உலக க்கு உலகத்தை சுத்தி வரத்துக்கு இங்கிலீஷ் ரொம்ப உதவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ் புத்தகங்கள்ல இருக்குது அதனால் நிறைய விஷயங்கள் தெரியணும்னா அது இங்கிலீஷ் புத்தகங்கள் இங்கிலீஷ் படிக்க தெரியணும் ப்ராப்பர் இங்கிலீஷ் வேணும் கிராமர் இங்கிலீஷ் வேணும் அதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் முறையாக படிக்கணும் திஸ் இஸ் ஜஸ்ட் அ வாட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜஸ்ட் அது சுற்றி வரத்துக்கு ஒரு நடைமுறை கலோக்கியில் எல்லார்கிட்டையும் அவன் பேச கொள்ள போக வர அதுக்கு தான் இது பயன்படும் லெட்டர் எழுதுறதுக்கு அது எழுதுறதுக்கு அப்புறம் வேற 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 கதை கவிதை அந்த மாதிரிலாம் எழுதணுலாம் இது வந்து இட் ஓன் பி சூட் ரைட் அதுக்கு நீங்க முறையான கல்வியை பயில வேண்டும் அது பேர்டு பீப்பிள்ஸ் இந்த வீடியோ நிறைய பேர் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி பார்க்காதவங்களுக்கு நன்றி ஸோ நான் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் சில காமெடியாக சில விஷயம்லாம் நான் பண்ணுறதுனால அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிறது ஒரு ஜாலி எனக்கும் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் தான் நான் பண்ணுறேன் சப்போஸ் அது நல்லாதன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நான் அதை நான் மாற்றிப்பேன் ஒன்றும் இங்கே மாற்றிக்க முடியாது எதுவுமே இல்லை புரியுதா எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும் ஸோ அனைவரும் மேடிய போர்டு ஒரு சீனல்ஸ் நல்லா நீங்கள் படிக்கணும் கல்வி அறிவு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் சிறந்த செல்வங்களும் எட்டு வயதை தாண்டிவிட்டால் கட்டுப்பாடு முக்கியம் அப்பா அம்மா சொல்றது கேளுங்க ஆசிரியர் சொல்றது கேளுங்க கவர்மெண்ட் சொல்றது கேளுங்கள் எல்லா சொல்றதும் கேளுங்க அதில் நல்லது இது கெட்டது இது என்பதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்கள் உன்னையே உண்மையே நீ அறுவாய் எல்லாவற்றையும் கேள் பட் முடிவெடுப்பது நீனாக இருக்க வேண்டும் யாராக இருக்க வேண்டும் நீயாக இருக்க வேண்டும் இவன் சொல்லலாம் அவன் சொல்லலாம் தாத்தா சொன்னாரெல்லாம் கேட்கக்கூடாது முடிவு அதை நீ எடுக்க வேண்டும் நீ நீயாக இரு உன்னையே நீ அறிவாய் நீ தான் உலகில் சிறந்தவன் நீ தான் உலகில் கடவுள் நீ தான் உலகில் சாத்தான் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டே பபாய் பபாய் பபாய்